ராமர் கதை நமது கதை ஓம் சாந்தி. தசரத மன்னனின் மரணத்துக்கு பின்னர் நடந்த சில நிகழ்வுகளை இந்த பதிவிலே பார்ப்போம். மன்னர் இறந்த சமயம் பரதனும் சத்ருகணனும் பாட்டனாரின் தேசமாகிய கேகய நாட்டில் இருந்தனர். குலகுருவான வசிட்டர் தூதுவர்களை அனுப்பி அவர்களை அயோத்திக்கு வரச் செய்கின்றார். பரதன் தனது தாய் கைகேயி மூலமாக நடந்தேறிய சூழ்ச்சிகளை அறிந்ததும் தாய் மீது கடும் சினம் கொள்கின்றான். தந்தையின் ஈமக்கிரியைகளை செய்து முடித்ததும் குலகுருவும் அவையிலிருந்த ஆன்றோரும் அந்நியரும் பரதனை ஆட்சி பொறுப்பு ஏற்குமாறு எவ்வளவோ கெஞ்சியும் பரதனோ மறுத்து விடுகின்றான். தனது அண்ணனான ஸ்ரீராமரே அரியணைக்கு உகந்தவர் என்று கருதிய அவன் வசிட்டர் அந்நியர் மற்றும் படை வீரர்களுடன் ராமரை மீண்டும் அயோத்திக்கு அழைத்து வருவதற்காக கானகம் நோக்கி பயணிக்கின்றான். வழியில் சந்தித்த வேடுவர் தலைவன் குகனின் உதவியுடன் அனைவரும் ஸ்ரீராமரின் இருப்பிடத்தை அடைகின்றனர். ஸ்ரீராமரிடம் அயோத்திக்கு வந்து அரியணையை ஏற்குமாறு பணிவுடன் வேண்டுகின்றான் பரதன். ஆனால் தந்தைக்கு கொடுத்த வாக்கை மீற முடியாது என்று ராமர் விளக்கியதும் இறுதியில் ராமரின் பாதுகைகளை பெற்று அவற்றை தனது கண்களில் ஒட்டி தன் தலைமீது சுமந்தவாறே அயோத்திக்கு திரும்புகின்றான் பரதன். தன் அண்ணனும் அண்ணியும் மரபுரியில் இருக்கும்போது தான் மட்டும் ராஜபோக வாழ்க்கையை அனுபவிக்க விரும்பாத பரதன் தானும் மரபுரி தரித்து ராமர் வரும் வரைக்கும் அயோத்தி நகரின் வெளிப்புறத்தில் உள்ள நந்தி கிராமத்திலே ஸ்ரீராமரின் பாதகைகளை வழிபட்டு துறவு கோலத்திலேயே ராஜ்யத்துக்கு வேண்டிய கடமைகளை செய்கின்றான். இராமாயணத்திலே ஒரு குடும்பத்தின் அங்கத்தவர்களுக்கிடையே பேணப்பட வேண்டிய தெய்வீகமான அன்பும் மரியாதையும் ஒற்றுமையும் பல இடங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றது. ஸ்ரீராமரும் சகோதரர்களும் குழந்தை பருவத்திலிருந்தே ஒருவர் மீதொருவர் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர். அவர்களுக்கிடையிலே போட்டி பொறாமை போன்ற உணர்வுகள் ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. இங்கு பரதனை எடுத்துக்கொண்டால் ராஜ்ய பொறுப்பை ஏற்பதற்கான வாய்ப்பு வந்தும் கூட அதற்காக ஆசைப்படவில்லை. மாறாக அண்ணனுக்காக தனது சுகபோக வாழ்க்கையையும் திறந்தான். பாபா நம்மிடம் எதிர்பார்ப்பதும் இத்தகைய தெய்வீக பண்புகளைத்தான். நாம் அனைவரும் ஒரே தந்தையின் குழந்தைகள், சகோதரர்கள். எனவே எங்கள் மத்தியில் எத்தகைய உறவு முறை இருக்க வேண்டும்? பாபா சாகார் முரளிகளில் கூறுகின்றார், குழந்தைகளே, உங்கள் மத்தியில் பாலும் சீனியும் போன்று ஒற்றுமையாக வாழுங்கள். ஒருவருடொருவர் அன்புடனும் இனிமையாகவும் பழகுங்கள். மற்றவர்களுக்கு மரியாதை கொடுங்கள், ஒத்துழைப்பு வழங்குங்கள். உங்களுடைய பார்வை தூய்மையானதாக இருக்கட்டும். பெயர் புகழுக்கு ஆசைப்படாதீர்கள். மற்றவர்களின் பெயரிலும் ரூபத்திலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். எனவே பாபாவின் கற்பித்தல்களுக்கேற்ப நாம் இப்போது உருவாக்குகின்ற இந்த தெய்வீக சம்ஸ்காரங்கள் தான் எதிர்காலத்தில் சத்திய திரேதா யுகங்களில் இயல்பாக வெளிப்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக இந்த சகோதரர்களின் தியாகமும் போட்டிற்குரியது. ஸ்ரீராமர் தந்தைக்காக தனது ராஜ்ய உரிமை அரண்மனை வாழ்வு அனைத்தையும் தியாகம் செய்தார். லக்ஷ்மணனும் சீதையும் பரதனும் கூட அந்த தியாகத்துக்கு மதிப்பளித்து தாமும் அதில் பங்கேற்றனர். தூய்மையான அன்பு இருக்கும் போது தியாகம் என்பது இலகுவானதாக அமையும். பாபா மீது கொண்டுள்ள புனிதமான அன்பிற்காக பாபாவின் குழந்தைகள் பல தியாகங்களை செய்துள்ளனர். இதனால்தான் எதிர்காலத்திலே பூஜைக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள் ஆகின்றனர். எமது அடுத்த பதிவிலே வனத்தில் நிகழ்ந்த சில சம்பவங்களை பார்ப்போம். ஓம் சாந்தே.